ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எம்கே பிரபு. ஸோ நம்ம பள்ளிப்பாளையம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செங்கோட்டுக்கு வந்திருக்கோம். திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா சங்ககிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அலகர் ஹோட்டல் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கடையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடையோட துவக்க விழா அப்படிங்கிறது முதல் வருஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் என்பது கொடுத்துருந்தாங்க. 49 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வாட்டி அதோட கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காகவும் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் ஒரு ஆஃபர் பிரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டுலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது என்ன ஃபுட்டு, அது எப்படி கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டுக்கு கூட க்ரௌடு கூட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2 மணி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து இந்த உணவு என்பது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இதை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு கடைசி ஸ்கிரிப்ட்லாம் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோ கொள்ளலாம். ஸ்ரீ லக்கி ஃபர்னிச்சர்ஸ் பள்ளிப்பாளையம். பீரோ கட்டில் போன்ற ஃபர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர். எங்களிடம் மாடல் ரேக் வகைகள் கிடைக்கும். அந்த கடையை பற்றி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபரில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னா அவங்க கூட கொஞ்சம் பேசலாம்னு முயற்சி பண்ணோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2999 பேர், கிட்டத்தட்ட 3000 பேர்த்துக்கான உணவுகள் என்பது வழங்க கொடுத்துட்ருக்காங்க. அதில் என்ன ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலில் வந்து பார்க்கலாம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி, அப்புறம் ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைதான் சொல்லக்கூடிய ஒரு வகை, அதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேட் நமக்கு தெரியும், ஒரு சிக்கன் பிரியாணி 100 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு காம்போ ஆஃபரில் சூப்பரான வகையில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஆனால் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த ஆஃபர் என்பது உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். ஸோ இது எதுக்காக வந்து இருந்தாலும் இந்த வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த முறை மிஸ் பண்ணாலும் அடுத்த 3வது வருஷம் இன்னும் ஸ்பெஷலாகவும் சிறப்பாகவும் செய்ய போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்றக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஒரு தகவலாக இருக்கட்டும்றக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்ககிரி சாலையில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு சங்ககிரி சாலையிலேயே ரொம்ப பிரதானமான உணவகமாக அது இருக்குது. இது குறித்து என்ன பர்பஸ்க்காக இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு விஷயம் என்பது இருக்கும். அப்படி நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்தரமான கடை, பெரும்பாலான பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கான ஆட்கள் தான் வந்து போவாங்க. ஆனால் அப்படி எல்லா நாட்களும் வந்து போகிற அந்த ஆட்களுக்கு அப்படி மட்டுமே வந்து போகிற மக்களுக்கு மத்தியில் ஒரு சாதாரண மக்களுக்கும் ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் எங்களுடைய உணவுகளை போய் சேரன்றதுனால இப்படி அவங்க வந்து இந்த ஒரு வருஷம் முழுக்க அவங்களோட எண் பண்ண அந்த பணத்தை இந்த ஒரு நாளில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணுன்ற பேசிக்கில் அப்படியான விஷயம் என்பது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இந்த பின்னாடி என்பது பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ ப்ரெசென்ட் பண்ணுற இந்த நேரத்தில் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்த்துக்கு மேலே உணவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க, இன்னமும் மக்கள் நிறைய பேர் வந்துட்ருக்காங்க. ஸோ இந்த முறை இந்த வீடியோ பார்த்தவங்க அடுத்த முறை இதே 24ஆம் தேதி 11ஆம் மாதம் 2022 நீங்கள் வரும்போது இன்னும் 3வது வருஷத்துக்கு இன்னும் சூப்பரான ஆஃபரில் நிறைய விஷயங்களை பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது, அதை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாகவும் பார்க்கலாம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இது 2ஆம் ஆண்டு ஃபஸ்ட் ஆண்டு விழாவுக்கு ஒரு மட்டன் பிரியாணி 49 ரூபாய்க்கு கொடுத்தேன், ஒரு 1500 பேர்த்து கொடுத்தேன். அப்போ கும்பல் நிறையா இருந்தது, என்னால் கொடுக்க முடியல அதுக்கு மேலே. அதனால் இந்த வருஷம் 3000 பேர்த்து கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்கணும். போன தடவை வெறும் மட்டன் பிரியாணி மட்டும் கொடுத்தேன், இந்த தடவை மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பாயில்டு எக்கு, அஜ்மீர் கேக், ஸ்வீட்டு,
தயிர் பச்சடி கிரேவி இதெல்லாம் சேர்ந்து ஒரு பை போட்டு 99 ரூபாய்க்கு கொடுக்கணும். இது லாப நோக்கத்துக்காக கொடுக்கலீங்க. நான் என்னுடைய வருமானத்தில் ஒரு பங்கு இந்த திருச்செங்கோடு மக்களுக்கு நான் சம்பாரித்த ஊருக்கு இந்த ஊருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக கொடுக்குறேன். இதில் பொருள் ஒரு துளி கூட லாபம் நோக்கம் கிடையாது. இது நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். அது எப்பயும் கொடுக்குறத விட சிறப்பாக கொடுக்கணும். நான் இந்த மாதிரி எப்பயும் கொடுக்குற ஆதரவு மக்கள் கொடுத்துருக்க ஆதரவு என் மேலே எனக்கு கொடுக்கணும்னு மக்கள்கிட்ட வேண்டி விரும்பிக்கிறேன். பேர் என் பேர் சிதம்பரம், அழகர் ஹோட்டலு. ஓகே, இன்னொரு விஷயம் நம்ம இம்பார்ட்டண்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட மதியம் 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உணவு என்பது வழங்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்குமே அப்போவே வந்து 2000 பேர்த்துக்கு மேலே அந்த உணவு என்பது வழங்கப்பட்டிருக்குது. கடந்த மொதல் வருஷம் துவக்க விழா முன்னிட்டு பார்த்தோன்னா 1000 பேர்த்துக்கு மட்டன் பிரியாணி 49 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது 2வது முறையாக வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுன்ற அடிப்படையில் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா முட்டை, அது மாதிரி ரைடா, இந்த மாதிரி ஸ்வீட்டு இப்படி எல்லாம் கலந்து 99 ரூபா காம்பவாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு வட்டார மக்களெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த அப்படிப்பட்ட வரவேற்பு எப்படி இருந்துங்கிறத இந்த வீடியோலேயே நீங்கள் தெளிவாகவும் பார்க்கலாம். இன்னும் நாங்கள் இன்னும் என்ன யோசித்தோம் அப்படின்னா, நல்லா நீட்டாக வந்து அவங்கக்கிட்ட இது எப்படி எந்த மாதிரியான பாசிபிள், அந்த உணவு செய்கிற முறை, அது எவ்வளோ கிலோ அரிசி போட்டிருக்காங்க, இது எல்லாமே கேட்கலான்னு நினச்சோம். ஆனால் மக்களோட கூட்டம் அதிகமாக இருந்தனாலையும் இட வசதி ரொம்ப கம்மியாக இருந்தனாலையும் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து விஷுவலாக எடுக்க முடியல. ஸோ அடுத்த முறை கண்டிப்பாக இந்த விஷுவல் நம்ம எடுப்போம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த முறை நல்லா பண்ண வேண்டியது. தவிர்க்க முடியாத ஒரு சில காரணத்தினால பார்த்திங்கன்னா நம்மளால் அதை செய்ய முடியல. ஸோ அடுத்த முறை மிஸ் பண்ணாமல் சூப்பராக பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோவை நம்ம சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்த 3வது வருஷம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஒரு சூப்பரான ஆஃபர் 3வது வருஷமும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய உணவுகளுக்கு போகிறதுங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியான ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி தராங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடையில் சாப்பிட்ட அனுபவம் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரியும். இது குறித்த விஷயங்களையும் மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோவில் நல்ல கண்ணனில் வேறு சூப்பரான விஷயங்களும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். அங்கெல்லாம் வரமாட்டேன்.